ஹலோ எவ்ரி ஒன், திவாகர் ரவிராம் ஸ்ரீவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரெடியூ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன் முடிஞ்சு ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 180 கட் ஆஃப்ல இருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் சென்னையில் கிடைக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி டிஎன்இ 11 நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட் இருக்கு, அதை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணுங்கள். டவுட்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 180 150 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பிசி ஃபில்லான காலேஜஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, அந்த காலேஜோட டோட்டல் இன்டேக் எவ்வளோ, ரவுண்ட் ஒனில் வந்து எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லாகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் ஃபில்லாகிருக்கு, ஸோ ரவுண்டு டூக்கு எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது, டிஎன்இ ரவுண்ட் ஒனில் வந்து அவங்க என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட ஆர்டர் இல்லை, ஓகேவா? ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க காலேஜஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா இப்போ நிறைய காலேஜஸ் இருக்குது. சில காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் காலேஜஸ், நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. சில காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கும், இப்போ வந்து டவுன் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின், ரெண்டு காலேஜுமே ஒரே கட் ஆஃபில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எந்த காலேஜ் எடுக்க போகிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் க்ரோயிங் காலேஜ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த காலேஜில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் க்ரோ ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். மேபி நீங்கள் முடிச்சு வரதுக்குள்ளே அந்த காலேஜ் டாப் காலேஜாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்க காலேஜ் போனீங்க அப்படின்னா அந்த காலேஜ் ஆல்ரெடி டவுன் ஆகிட்டு வருது. அந்த காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது, ஏன்னா மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், அதனால கூட காலேஜ் டவுன் ஆகலாம். ப்ராப்பர் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதனால கூட காலேஜ் மூடுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் காலேஜில், ஓகேவா? அதனால் வந்து எந்த காலேஜ் எந்த மாதிரியான காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணும். நேரில் போய் உதாரி காலேஜ் பாருங்கள், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. பேசிட்டு தான் அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் காலேஜஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஓசி வந்து 184.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 179, பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 183, எம்பிசி வந்து 171.5, எஸ்சி வந்து 160. ஸோ ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 52 சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்லேயே ஃபில்லாக இருக்குது. ரவுண்ட் டூக்கு வந்து 240 சீட்ஸ். ஸோ ரவுண்ட் டூவில் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் டூவோட இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டூவில் வந்து இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 179 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 175 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா 214 சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை விரும்பி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல காலேஜாக இருக்கலாம். நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். ஃபீல்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27% ஃபில்லாக இருக்குது. இன்னும் வேகன்சி வந்து 560 வேகன்சி இருக்குது. 214 சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது, இன்னும் 500க்கு மேலே வேகன்சி இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரவுண்டு டூவில் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த காலேஜில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 179 பிசி, 176.5 வந்து எம்பிசி. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் இமீடியட்டாக க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜாக இருக்குது. இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 986. ஸோ 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்லேயே எடுத்திருக்காங்க. ரிமைனிங் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 600 சீட்ஸுக்கு மேலே ரவுண்டு டூக்கு இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்லேயும் நிறைய சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 178 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 176 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்டு டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 சீட் வந்து ரவுண்டு டூக்கு பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 172.5 பிசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசி வந்து 167 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்லேயே இந்த காலேஜ் எடுத்திருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 700 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூவில் உங்களுக்கு நிறைய சீட் இருக்கக்கூடிய காலேஜ் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து 171.5 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 170.5 க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒனில் எடுத்திருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 400 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து ரவுண்டு டூக்கு இருக்கு. அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுண்டு டூக்கு வந்து நிறைய சீட்ஸ் வேகன்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டியூட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 169 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 165 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் ஒனில் 77 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒனில் எடுத்திருக்காங்க. 450 சீட்ஸ் வந்து ரவுண்டு டூக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 160
6.5 வந்து பிசி கட் ஆஃப், 162 வந்து எம்பிசி கட் ஆஃப். ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்ல எடுத்திருக்காங்க. ஸோ 459 சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு வேக்கன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பிசியோட கட் ஆஃப் 163, எம்பிசியோடது வந்து பார்த்தீங்கன்னா 158. ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ரவுண்ட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கு. ஸோ ரவுண்ட் டூவில் உங்களுக்கு மேஜர் ஃபோக்கஸ் இந்த காலேஜஸ்லாம் இருக்கலாம். இந்த ரேங்க்கும் நீங்கள் பார்க்கலாம், டிஎன்ஏல வந்து பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றது. ஸோ ரவுண்ட் ஒன்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஜேபிஆர், அடுத்து வந்து ஜேபிஆர். ஸோ ஜேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 158 பிசி, 153 வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. பட் ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஸ்டூடெண்ட் தான் இந்த காலேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் சீட்ஸ் வந்து 260 ரிமைனிங் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ வேளம்மாள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பிசியோட கட் ஆஃப் 157.5, எம்பிசியோடது 152. உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்ல 23 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒன்ல எடுத்திருக்காங்க. 500 சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு வேக்கன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய வேளம்மாள். கேசிஜி பார்த்தீங்க அப்படின்னா 156 வந்து பிசியோட கட் ஆஃப், 155 வந்து எம்பிசியோட கட் ஆஃப். ஸோ ரவுண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 26 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் சீட் வந்து 339 சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து வேல்டெக் மல்டிடெக். ஸோ வேல்டெக் மல்டிடெக்ல பார்த்தீங்கன்னா 155 வந்து பிசி கட் ஆஃப், 153 வந்து எம்பிசி கட் ஆஃப். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரவுண்ட் ஒன்ல எடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து 376 சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு இருக்கு. டெக்ல நெக்ஸ்ட் காலேஜ் இருக்கு வேல்டெக் ஹைடெக். ஸோ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிசியோடது 151.5 பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி வந்து 153 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன் இந்த காலேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் டூக்கு 400 சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 149.5, எம்பிசியோட பார்த்தீங்கன்னா 146. ஸோ ரவுண்ட் ஒன்ல வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ரவுண்ட் டூக்கு 509 சீட்ஸ் வந்து வேக்கன்ட் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் கிடைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு நான் சொல்லலை. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் போய் காலேஜை விசிட் பண்ணுங்கள். அந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, காலேஜ் க்ரோயிங் காலேஜா இல்லை டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலேஜா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள், ஃபேக்கல்ட்டியை பாருங்கள், ஃபேக்கல்ட்டி குவாலிட்டியாக இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.